இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து யூஎஸ்பி ப்ளூடூத் மவுஸ் வாங்கியிருக்கோம். இப்போ இதை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறேன்னா 599 ருபீஸ் வாங்கியிருக்கேன். மாடல் பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கு B117 ப்ளக் அண்ட் ப்ளே ஒயர்லெஸ் ப்ளஸ் கம்ஃபர்டபுளு. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீல்ட் மவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் யூசர் மேனுவல் இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு இந்த மவுஸ் பற்றி தெரியலைன்னா இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றத யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதுபடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் லாஜிடெக் சூப்பராக இருக்கும். பாருங்கள் மவுஸோடைய லுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பேக் சைடில் இப்படி அழுத்திக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக பேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறதுனா ஜிபி அக்ளின் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது ஆன் ஆஃப் பட்டனு. நம்மளுக்கு வந்து இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதை வந்து சிஸ்டத்தில் சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஏரியம் ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டினா முடித்ததுக்கப்புறம் திருப்பி இதை இன்சர்ட் அதிலேருந்து கேட்டு திருப்பி இது ஒரு மவுஸ் உள்ளாரே வச்சுக்கலாம். வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து பவர் ஆஃப் ஆனு இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது சிஸ்டத்தில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ப்ளூடூத் டிவைஸை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸுடைய இது காட்டுறேன். காட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இங்கே வரும். ஆனால் அவங்களாம் மவுஸ் மூவ் ஆகுது. திருப்பி இது நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மவுஸ் மூவ் ஆகாது. நம்மளுக்கு திருப்பி வேணும்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி சேவ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் அவர் யூடியூப் சேனல் கெட் டாட் சொல்யூஷன்.